ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஇ முடித்தவர்களும் டெட் எக்ஸாம் எழுதலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஒருவேளை நீங்கள் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கு கணித ஆசிரியராக உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இத்தனை நாள் வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித்து பிஎட் படிச்சுட்டு இருந்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஆனால் பிஇ முடிச்சுட்டு பிஎட் படித்தவங்க நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அதை அரசாணையை மாற்றிட்டு இப்போ புதுசாக ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. அதில் வந்து பிஇ முடித்து பிஎட் படிச்சிருந்தாலும் அவங்க டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இதனால் வந்து பிஇ முடித்து கூடவே பிஎட் படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில இடஒதுக்கீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து அவங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கும் நல்ல கவர்மெண்ட் ஜாப் அமையிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தமிழக அரசு பிஇ முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதில் அதிகமாக யாரும் சேராதனால இப்போ இந்த தமிழக அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, பிஇ வித் எனி ஸ்ட்ரீம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களும் இதுக்கு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பிஇ முடிச்சுட்டு தமிழக அரசு பள்ளியில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கூடவே பிஎட் 2 வருஷம் படிச்சிட்டிங்கன்னா நீங்களும் டெக் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஇ முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.